கவிஞர் கலைஞர் பிறந்த நாளையொட்டி கடந்த ஜூன் 1ஆம் தேதி சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் 133,000 குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 31ஆம் தேதி நடந்தது. சைதாப்பேட்டை கிழக்கு பகுதியான மடுவன்கரை பிள்ளையார் கோவில் பகுதியில் 10,000 குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண உதவிகளை தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் வழங்கினார். வேளச்சேரி மேற்கு பகுதிக்குட்பட்ட காந்தி நகரில் 10,000 குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை அளித்தார். இதையடுத்து கலைஞர் நகர் தெற்கு பகுதியான எம்ஜிஆர் நகரில் 30,000 குடும்பங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான நிவாரண உதவிகளை வழங்கினார். இதேபோல அதே பகுதியில் 9வது செக்டாரில் உள்ள பத்மசேஷாத்ரி பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் 21,500 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை நேரில் அளித்தார். சோழிங்கநல்லூர் மத்திய பகுதியிலுள்ள திருமண மண்டபம் ஒன்றில் வைத்து 30,097 குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதேபோல சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதிக்குட்பட்ட பாலவாக்கம் அண்ணா சாலையில் நடந்த நிகழ்ச்சியில் 12,500 குடும்பங்களுக்கு கொரோனா கால நிவாரண உதவிகளை நேரில் வழங்கினார். மேலும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதியான பெருங்குடி திருமலை நகரில் 10,000 குடும்பங்களுக்கு தினசரி தேவைக்கான அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை அளித்தார். இதையடுத்து ஆலந்தூர் வடக்கு பகுதிக்குட்பட்ட தர்மராஜா கோவில் தெருவில் 10,000 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை சமூக இடைவெளியை பின்பற்றி வழங்கினார் தலைவர் மு க ஸ்டாலின். கடந்த 31ஆம் தேதி தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் கொரோனா பரவல் தடுப்பில் மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள், இந்த பேரிடர் காலத்தை பயன்படுத்தி மாநில உரிமைகளுக்கு எதிராக பாஜக எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுடன் ஆலோசித்தார் தலைவர் மு க ஸ்டாலின். இதையடுத்து அகில இந்திய தொகுப்பில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில அரசுகள் கடைபிடிக்கும் இடஒதுக்கீடு விகிதாச்சாரப்படி மருத்துவ இடங்களை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும், கொரோனா நோய் தடுப்பிலும் ஊரடங்கிற்கு பிறகான செயல் திட்டத்திலும் தோல்வியடைந்த மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் புதிய மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும், தன்னலமற்று பணியாற்றும் மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர் ஆகியோரின் சேவைக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளையொட்டி அவர் தொடர்பான நினைவலைகளை தமிழ்தாயின் ஆண் வடிவே என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகரமான காணொலியாக கடந்த 2ஆம் தேதி வெளியிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காகவும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி இனத்தின் இன்ப மொழியாம், ஏற்றமிகு தமிழின் தனி தத்துவ விளக்கமாகவும் வாழ்ந்த முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 97ஆம் ஆண்டு பிறந்த நாள் ஜூன் 3. ஆம், அதுதான் அந்த தமிழ் பொதிகை, அகிலம் போற்றும் திராவிட சூரியன், உதயமான நாள் ஜூன் 3ஆம் நாள். கலைஞர் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் மகத்தான தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் கழகத்தின் அரை நூற்றாண்டு தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் கன்னி தமிழ்நாட்டின் தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் மூத்த தமிழினத்தின் முத்தான தலைவர், கலைஞர் ஜனநாயகத்தின் காவலர், கலைஞர் இந்த நூற்றாண்டு சரித்திரத்தின் தலைவர், இன்னும் 3 ஆண்டுகளில் 100ஆண்டு விழா காணப்போகும் தலைவர். அவரை வயதும் உடலும் அனுமதித்திருக்குமானால் அந்த தமிழ்தாயின் ஆண் வடிவமாக நம் முன்னால் இன்று கம்பீரமாக வீற்றிருந்திருப்பார். எங்களை வாழ்த்துங்கள் என்று நாம் அனைவரும் அவரது தாழ்வணிந்து வணங்கி நின்றிருப்போம். காலம் அவரை நம்மிடமிருந்து கண்காணா தூரத்திற்கு எடுத்துச் சென்று தன்னோடு கருவூலமாக வைத்து பாதுகாத்துக் கொண்டு விட்டது.
வங்க கடலோரம் கடலையின் வாஞ்சமிகுந்த தாலாட்டில் தனது ஆறுயிர் தலைவராம் அண்ணாவுக்கு அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் என் உயிரான தலைவரே, உன்னிலிருந்து என்னை எடுத்து உருவாக்கிய உயர்வான தந்தையே, உங்களின் 97வது பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்கவும் உங்களிடமிருந்து வாழ்த்துக்களை வாங்கவும் நீங்கள் கோவில் கொண்டிருந்த கோபாலபுரம் வந்திருக்கிறேன். உங்கள் உருவம் இல்லை. எனக்கு வாழ்நாள் பாடமாக இருக்கும் உங்களின் திருவுருவப்படம் இருக்கிறது. ஆனால் உங்கள் உணர்ச்சியை இங்கே பெறுகிறேன். முதல் பிள்ளையின் வீடாம் முரசொலிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் உருவம் இல்லை. உங்கள் உருவத்தில் எழுத்துக்கள் இருக்கின்றன. இங்கே உங்களின் கரகர குரல் காதில் கேட்கிறது. உங்களது முழு நேர மூச்சு காற்றாம் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறேன். உங்கள் உருவம் இல்லை. நீங்கள் இடும் கட்டளைக்காக காத்திருக்கிறது. உங்கள் குரலும் உங்கள் உணர்ச்சியும் என்னை நாள்தோறும் நாளின் கொடிதோறும் வழி நடத்துகிறது. எம்மை வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மேடைக்கு போனால் எல்லோருடைய குரலையும் வெல்லும் குரல் உங்களுடையதாகத்தான் இருக்கும். என் உயிரிலும் மேலாத அன்பு உடன்பிறப்பு. எழுதி காட்டினால் எல்லோருடைய எழுத்தையும் விஞ்சி உங்கள் எழுத்து பின்புயர்ந்து நிற்கும். அரசியலில் மட்டுமா நீங்கள் ஆட்சி செய்தீர்கள்? இலக்கியத்தையும் எங்கே விட்டு வைத்தீர்கள்? இலக்கியம் மட்டுமா, திரையுலகில் உங்கள் தமிழ் ஆட்சியும் ஆட்சியும் என்றும் மறையாது. நீங்கள் ஆட்சி செய்த முறைகள், நீங்கள் நிறைவேற்றிய சட்டங்கள், நீங்கள் உருவாக்கிய திட்டங்கள், உங்களால் படித்தவர்கள், உங்களால் வேலை பெற்றவர்கள், உங்களால் முன்னேறியவர்கள், உங்களால் வாழ்க்கை பெற்றவர்கள், பலம் பெற்றவர்கள், எத்தனை லட்சம் பேர் தலைவரே, இவர்களை முன்னேற்றுவதுதானே உங்களது லட்சியம் தலைவரே. கணக்காக அல்ல, இந்த தரணிக்காக வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடையது. நமக்கு கிடைத்த பொக்கிஷம் கலைஞர் என்றார் தந்தை பெரியார். தமிழகத்தின் எதிர்காலம் இவர் கையில் இருக்கிறது என்றார் மூதறிஞர் ராஜாஜி. அவரை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்றார் பெருந்தலைவர் காமராசர். என்னுடைய நல்ல தம்பி என்றார் பேரறிஞர் அண்ணா. திருவாரூரின் புலி இளைஞர் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். லட்சியத்துக்காகவே வாழ்பவர் என்றார் சமூக நிதி காவலர் வி பி சிங். கலைஞர் எந்த நாற்காலியை உட்காருகிறாரோ அந்த நாற்காலிக்கு பெருமை என்றார் பாபு ஜெகஜீவன்ராம். பெரியார் அம்பேத்கர் கொள்கைக்கு வலிமை சேர்த்தவர் என்றார் இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் கே ஆர் நாராயணன். ஒரு போர் வீரனுக்குரிய அறிவையும் ராஜதந்திரிக்கு உரிய அடக்கத்தையும் பெற்றவர் என்றார் சிலம்பு செல்வர் மாப்போசி. புதிய புறநானூற்றை படைக்கும் புரவலர் என்றார் தவத்திரு குன்றக்குள்ளார். இத்தனை பேர் பாராட்ட பார்வோற்ற வாழ்ந்த நீங்கள் எங்கள் தலைவர் என்பதை விட எங்களுக்கு என்ன பேர் வேண்டும்? நீங்கள் நினைத்த காரியங்கள், மேலும் ஆற்ற நினைத்த தொண்டுகள், உங்களின் கனவுகள், உங்களின் லட்சியங்கள் அனைத்தையும் எங்கள் தோல்மேல் போட்டு பயணம் தொடர்கிறோம் தலைவரே. எல்லா திசையிலும் உங்கள் பிள்ளைகள், எங்கு நோக்கினும் உங்களின் மாணவர்கள். தமிழின மேன்மையே எங்களின் எல்லைகள். கலைஞரின் தொண்டர்கள் என்றைக்கும் சோடை போனதில்லை என்பதை நிரூபித்து காட்டுவோம் தலைவரே. நூற்றாண்டை நெருங்குகிறது உங்களது வயது. பல பல நூறாண்டுகள் எங்கும் பரவி நிற்கும் உங்கள் புகழ். கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க. இதை சொல்லும் போது கிடைக்கும் எரிசக்திக்கு இணையானது எதுவும் இல்லை. கலைஞர் வாழ்க, முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, எத்திசையும் ஏத்தும் எம் கலைஞர் வாழ்க, வாழ்க. முத்தமிழறிஞர் கலைஞரின் 97வது பிறந்த தினமான கடந்த ஜூன் 3ஆம் தேதி காலையில் அவரது நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி வணங்கினார் தலைவர் மு க ஸ்டாலின். இதையடுத்து கலைஞர் தன்னுடைய மூத்த பிள்ளை என்று குறிப்பிட்ட முரசொலி நாளிதழ் அலுவலகத்திற்கு சென்று அங்கு கலைஞரின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மலர் தூவினார். அதேபோல திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் சென்றும் கோபாலபுரம் இல்லம் சென்றும் மலர் தூவி வணங்கினார்.
முன்னதாக முத்தமிழறிஞரின் நினைவிடத்தில் வைத்து திமுக தொண்டர் ஒருவரின் திருமணத்தை நடத்தி வைத்தார் தலைவர் மு க ஸ்டாலின். கொரோனா இன்னும் 3 நாளில் ஒழிந்துவிடும் என்று ஏப்ரல் 16ஆம் தேதி பேசியிருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மே 31ஆம் தேதி அறிவித்தார். இதை சுட்டிக்காட்டி கடந்த 1ஆம் தேதி அறிக்கை விடுத்திருந்த தலைவர் மு க ஸ்டாலின் 5ஆம் கட்ட ஊரடங்கு காலத்திலாவது மக்களை காப்பாற்றுக என வலியுறுத்தியிருந்தார். தமிழகத்தில் நிலவும் கொரோனா பாதிப்பு குறித்து அதில் விவரித்திருந்ததோடு தமிழகத்தில் கொரோனா இல்லை என்றும் தமிழகத்திற்கு வராது என்றும் வந்தாலும் காக்கும் சக்தி இருக்கிறது என்றும் ஒரு உயிர் கூட போகாது என்றும் எடப்பாடி அரசு சொன்ன வாய் ஜாலங்களை விவரித்திருந்தார். முதலமைச்சர் குறிப்பிட்டபடி பார்த்தால் PCR பரிசோதனைக்கான உபகரணங்களின் எண்ணிக்கையில் இருக்கும் குளறுபடிகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்த தலைவர் மு க ஸ்டாலின் மாவட்ட வாரியாக பரிசோதனை டெஸ்ட் கிட் விவரங்களை வெளியிடுவதில் அதிமுக அரசுக்கு ஏன் இந்த மயான அமைதி என கேட்டிருந்தார். மேலும் கொரோனா பேரிடர் காலத்தில் வாங்கியுள்ள வெண்டிலேட்டர்கள் வெறும் 560 தான். சென்னையில் மட்டும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 6781 பேர், இறந்தவர்கள் 129 பேர், ஒருவர் கூட உயிரிழக்க இந்த அரசு அனுமதிக்காது என்று கூறிய அரசுக்கு வெண்டிலேட்டர் கொள்முதலில் ஏன் இந்த அலட்சியம், படுக்கைகளை உருவாக்குவதிலும் ஏன் இன்னமும் கூட மெத்தனம் என அடுக்கடுக்கான கேள்விகளை அந்த அறிக்கை மூலம் எழுப்பியிருந்தார். இறுதியாக 5ஆம் கட்ட ஊரடங்கு காலத்தை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் விளம்பரத்திற்காக வீணடிக்காமல் ஜூன் மாதத்தையாவது உண்மையான மக்கள் விசுவாசத்துடன் முறையாக பயன்படுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்தி மக்களை காப்பாற்றிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து அதிமுகவுக்குள் குழு அரசியல் நடத்த ஒவ்வொரு அமைச்சராக இறக்கிவிட்டு எதிர்கட்சிகளை ஏசவும் பேசவும் செய்வதால் எவ்வித பயனும் ஏற்படாது என்ற எச்சரிக்கையோடு நிறைவு செய்திருந்தார். தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் வேகமாக அதிகரித்து வருகிறது. எனவே சென்னையில் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்து மக்களை காக்கும் பொறுப்பு அரசுக்கு இருப்பதாக தெரிவித்து கடந்த 4ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். அதில் சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக உறுதி செய்யப்பட்டிருக்கும் கொரோனா பாதிப்பு விவரங்களை பட்டியலிட்டிருந்த தலைவர் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய பெரிய மாநிலங்களின் எண்ணிக்கையை விட சென்னை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் என்பதை விவரித்திருந்தார். கேரளா, அசாம், ஒடிசா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை விட ராயபுரம் என்ற ஒற்றை மண்டலத்தில் பாதிப்பு மிக மிக அதிகம் என்று குறிப்பிட்டிருந்த தலைவர் இதை தமிழக அரசு உணர்ந்திருக்கிறதா என்றும் பலியானவர்கள் எண்ணிக்கை குறைவு என்னும் முதலமைச்சர் சென்னையில் 5 மண்டலங்கள் முழுமையாக கொரோனா மண்டலங்களாக மாறிவிட்டதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஒவ்வொரு நாளும் உறுதி செய்யப்படும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் பாதியை தான் அரசு சொல்கிறது என ஊடகங்கள் எழுதுவதை சுட்டிக்காட்டியிருந்த தலைவர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் போராட்ட அறிவிப்பை உடனடியாக பேசி தீர்க்க வலியுறுத்தியிருந்தார். மேலும் சென்னையின் 5 மண்டலங்களை கடுமையான அரணமைத்து காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் தளர்த்தி கொரோனா இல்லாத சென்னையாக காட்டுவதற்கு அரசு முயற்சி செய்கிறது. கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள அனைவரும் பரிசோதனைகளை வீடு வீடாக செய்ய வேண்டும். இப்பகுதிகளை சென்னையின் மற்ற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும். கட்டுப்பாடு பகுதி மக்களுக்கு தேவையான பொருட்களை அரசே வழங்க வேண்டும். அப்பகுதிக்குள் வெளியாட்கள் யாரும் நுழைய முடியாதபடி கண்காணிக்க வேண்டும். சென்னையின் 5 மண்டலங்களை காப்பதில் அரசு முழு சிந்தனையும் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். அமைச்சர் வேலுமணியின் அராஜகத்தை கண்டித்து கோவையில் கடந்த 5ஆம் தேதி திமுக சார்பில் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு வேண்டிய கப்பத்தை விட அதிகமாக கட்டிவிடுகிறோம் என்ற ஆணவத்தில் ஊழல் மணி அராஜக ஆட்டம் போடுகிறார் என குறிப்பிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். இந்திய எல்லையான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரஜோடி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மதியழகன் மரணமடைந்திருக்கிறார். இதுகுறித்து தமிழ்நாடு காக்கும் மகத்தான பணியில் இன்னுயிர் ஈந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் தியாகத் தமிழர் மதியழகனுக்கு வீர வணக்கம் என தலைவர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். 4 மாத மின் நுகர்வை 2 மாத நுகர்வாக பிரித்து கட்டணம் வசூலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு
பொதுமக்கள் தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பினரிடமும் பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். அதிமுக அரசின் அறிவிப்பை நம்பியிருந்த அப்பாவி மக்களுக்கு தற்போது மிகப்பெரிய ஷாக் ஏற்படுத்தி இருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார். நடிகர் பிரசன்னா இதுகுறித்து கேள்வி எழுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டியிருந்த தலைவர், அதற்கு பழிவாங்கும் விதமாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அரசியல் ரீதியான அறிக்கையை விளக்கமாக கொடுத்திருப்பது ஆளுவோரை திருப்திப்படுத்த அதிகாரிகளும் அரசியல் மயமாகிவிட்ட அவலத்தை எடுத்துரைத்தார். மின் நுகர்வோர் அல்லல் படுவதை விவரித்திருந்த தலைவர், 4 மாத மின் நுகர்வை 2 மாத மின் நுகர்வாக பிரிக்காமல் கட்டணம் வசூலிப்பதுதான் பிரச்சினைக்கு காரணம் என்பது தெரிந்திருந்தும் மின்கட்டண வசூலில் ஈடுபட்டு கெடுபடி செய்வது பொறுத்துக்கொள்ள முடியாதது. இது மக்களிடம் நடத்தப்படும் மங்காத்தா சூதாட்டம் என காட்டமாக கூறியிருந்தார். குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கான உடனடி தீர்வுகளை எடுத்து கூறியிருந்த தலைவர் மு க ஸ்டாலின், ஜவுளி, பொறியியல் பொருட்கள், தானியங்கி, மின்பொருட்கள், தோல் பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பிளாஸ்டிக் உள்ளிட்டவை தயாரிக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடி கிடந்தன. தொழிலே இல்லாத போது எப்படி அவர்கள் மின்கட்டணம் செலுத்துவார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி மன நிம்மதி அளித்து மீண்டும் தொழிலை தொடங்க பொருளாதார ஊக்குவிப்பு கொடுப்பது பற்றி அதிமுக அரசு அக்கறை இல்லாமல் இருப்பது குறித்தும் விவரித்திருந்தார். மேலும் வேலை வாய்ப்பிற்கும் தமிழகத்தின் பொருளாதார கட்டமைப்பிற்கும் மிக முக்கிய பங்காற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் நுகர்வோரிடமிருந்தும் மின்கட்டணத்தை வசூலிக்காமல் முந்தைய மாதம் செலுத்திய அல்லது ரீடிங்கிற்கான கட்டணத்தை பேரிடர் நிவாரணமாக அறிவித்திட வேண்டும். மேலும் 6 மாதங்களுக்காவது கொரோனா கால மின்கட்டண சலுகைகளை வழங்கி தமிழகத்தில் வேளாண்மையும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலும் இயல்பு நிலைக்கு திரும்பிட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். கடந்த 5ஆம் தேதி அன்பழகன் விரைந்து நலம் அடைவார், அரும்பணி ஆற்றுவார் என்ற தலைப்பில் கழக உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் மடல் எழுதியிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். அதில் ஒன்றிணைவும் ஆற்றியிருக்கும் அரும்பணிகளை விவரித்திருந்த தலைவர் மு க ஸ்டாலின், அதில் கடுமையாக உழைத்த உடன்பிறப்புகளை தொடர்பு கொண்டு உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை குறிப்பிட்டிருந்தார். நீங்க பாதுகாப்பாய் இருங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வது ஜே அன்பழகனின் வாடிக்கை. அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் அதிக அலைச்சல் கூடாது என்பதை தொடர்ந்து தான் அறிவுறுத்தி வந்ததை குறிப்பிட்டிருந்தார். திமுகவுடனான ஜே அன்பழகனின் பிணைப்பையும் இயக்கத்தின் நலன் கருதியாக இருக்கும் அவரது குரல்களையும் குறிப்பிட்டிருந்த தலைவர், தற்போது அவர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருப்பதை வேதனையோடு பதிவு செய்திருந்தார். தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சையால் அவரது உடல் நலனில் முன்னேற்றம் இருப்பதை சுட்டிக்காட்டியிருந்த தலைவர், சளைக்காத போராளியான சகோதரர் ஜே அன்பழகன் அவர்கள் விரைந்து நலன் பெற்று வரும் நாளினை உங்களுடன் சேர்ந்து நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கழகத்தின் கடைகோடி உடன்பிறப்பு வரை அதே உணர்வு வெளிப்படுவதை சமூக வலைதளங்கள் வாயிலாக காண்கிறேன் என நெகிழ்ச்சியோடு பகிர்ந்திருந்தார். மேலும் ஒரே குடும்பம் என்கிற உணர்வு, இதுதான் இந்த இயக்கத்தின் வலிமை. குடும்பத்தின் தலைமை உடன்பிறப்பு என்று பொறுப்பில் உங்களில் ஒருவனான நான் பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன். அந்த உரிமையுடன் உங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், அன்பு கட்டளை ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு உடன்பிறப்பின் உயிரும் முக்கியமானது. அதற்கு உடல் நலனை பாதுகாத்திட வேண்டும். பொதுமக்கள் நலன்களை காத்திடும் ஜனநாயக களத்தில் தொடர்ந்து இயங்கும் அதே நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்பியிருக்கும் உங்கள் குடும்பத்தினரின் நலனையும் மனதில் கொள்ளுங்கள். வயதில் மூத்த உடன்பிறப்புகள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், சர்க்கரை, இரத்த அழுத்தம், சிறுநீரக பிரச்சினை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் வீட்டிலேயே இருக்க வேண்டியது கட்டாயம். அதனை ஒருபோதும் மீறிட வேண்டாம். உடல் நலன் பேணுங்கள். துளியளவும் அலட்சியம் காட்டிட வேண்டாம் என உங்களின் ஒருவன் மடல் மூலம் அன்பு கட்டளையிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அன்பழகன் சிகிச்சை பெற்று வரும் குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனைக்கு கடந்த 6ஆம் தேதி நேரில் சென்ற தலைவர் மு க ஸ்டாலின் மருத்துவர்களிடம் ஜே அன்பழகனின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற நீதிமன்றத்தின் படியேறும் மத்திய மாநில அரசுகள் என்ற தலைப்பில் அறிக்கை வெளியிட்டிருந்த தலைவர் மு க ஸ்டாலின், அத்திட்டம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை விரைந்து விசாரிக்க மத்திய பாஜக அரசு முறையிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த பேரிடர் காலத்தில் இவ்வளவு அவசரம் ஏன் என கேள்வி எழுப்பியிருந்த தலைவர், தீர்ப்பு வரும் முன்பே 8 வழிச்சாலை பணிகள் நடைபெறும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் கூறியிருப்பது
அகங்காரத்தின் வெளிப்பாடு என குறிப்பிட்டிருந்தார். எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிரான வழக்குகளின் போக்குகளை விவரித்திருந்த தலைவர், தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட இன்னும் செயல்படுத்தாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் விவசாயம், சுற்றுச்சூழல், ஏழை எளியவர்களின் வாழ்வாதாரம் அனைத்தையும் அதிவேகமாக நாசமாக்கிவிட வேண்டும் என்று அதிமுக அரசும் மத்திய பாஜக அரசும் கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியிருப்பது அப்பாவி மக்களுக்கு எதிரான மா பாதக செயல். மக்களின் நலன்களை காவு கொடுத்து சுற்றுச்சூழலை பாழ்படுத்தி விவசாயிகளின் முதுகெலும்பை முறித்து சேலம் எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தை நிறைவேற்றுவதை உடனடியாக கைவிட்டு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். தொடர்ந்து எத்தனையோ முன்னுரிமை பணிகள் அணிவகுத்து முன்னிற்க, இந்த திட்டத்தை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவதை நிறுத்திக்கொண்டு மக்களுக்கு குறைந்தபட்ச நிம்மதியையாவது தர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். கடந்த 6ஆம் தேதி கண்ணியத்திற்குரிய காயதே மில்லத் அவர்களின் 125வது பிறந்தநாள். எனவே தனது இல்லத்தில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தலைவர் மு க ஸ்டாலின். மேலும் காயதே மில்லத் அவர்களின் அரசியல், சமூக, தமிழ் பற்று, தமிழ்நாடு உரிமை தொடர்பான தொண்டுகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். அமைச்சர் வேலுமணியின் அராஜகத்தை கண்டித்து கோவையில் கடந்த 5ஆம் தேதி திமுக சார்பில் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த தலைவர் மு க ஸ்டாலின், முதலமைச்சருக்கு வேண்டிய கப்பத்தை விட அதிகமாக கட்டிவிடுகிறோம் என்ற ஆணவத்தில் ஊழல் மணியான வேலுமணி அராஜக ஆட்டம் போடுகிறார் என விரிவாக குறிப்பிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். போராட்டத்தில் கைதான திமுக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியிருந்த தலைவர், பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதோடு அவர்கள் மீதான வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும், இதே போக்கு தொடருமானால் வேலுமணியின் 3000 கோடி ஊழலை பட்டியலிட்டு மாபெரும் போராட்டத்தை கோவையில் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார்.